हेलो फ्रेंड्स वेलकम टू अनिताज किचन இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் फ्रेंड्स அதாவது குட் நைட் சொல்லலாம் ஏனா மணி வந்து 8 மணி ஆயிடுச்சு இந்த டைம்ல தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெசிபி வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன் ஸ்பெஷல் ரெசிபி இந்த நேரத்துக்கு வந்து ஏன் எடுக்கறேன்னா உங்களுக்கு நாளைக்கு வந்து இது வந்து அப்லோட் ஆயிடும் காலையில நாளைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி இல்ல ஜென்மாஷ்டமி கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய சீக்கிரமா அதாவது குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் என்னன்னு கேட்டா நான் நிறைய வந்து நம்மளுடைய சேனல்ல லட்டுஸ் வந்து நிறைய செஞ்சிட்டார் ரவா லட்டு மோதிச்சூர் லட்டு அதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான் இப்படின்னு சொல்லியே தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி அதான் ஃபெஸ்டிவல் வரும் அதுக்கு வந்து நீங்க வீட்லயே வந்து சீக்கிரமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து லட்டு ரெசிபி செஞ்சிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பா வந்து போய் செக் பண்ணுங்க நானும் வந்து கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க அது மாதிரி வந்து இப்ப வந்து இன்னைக்கு என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமா குயிக்கா பண்ணக்கூடிய லட்டு என்னன்னு கேட்டா கோகனட் லட்டு மில்க் மேட் வச்சுட்டு கோகனட் லட்டு அதுதான் வந்து சீக்கிரம் ஈஸியா ரொம்ப கம்மியான பொருள் இப்ப வந்து நாளைக்கு வந்து எல்லாருமே பிஸியா இருப்பீங்க என்ன அதாவது சீக்கிரமாவும் செய்யணும் கிருஷ்ணருக்கு பிடிச்ச மாதிரியும் செய்யணும் அப்படிங்கிற பட்சத்துல என்ன வந்து சீக்கிரமா செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டிதான் வந்து இப்ப அதாவது இன்னைக்கு நைட்டே உங்களுக்கு நான் இதை செஞ்சிட்டுனா நாளைக்கு உங்களுக்கு செய்யறதுக்கு நாளைக்கு சாயங்காலம் தான் செய்ய போறீங்க அதனால செய்யறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இப்ப இந்த அவசர அவசரமா இந்த வீடியோ வந்து இப்ப நைட்ல எடுத்துட்டு இருக்கேன் நான் வந்து இங்க வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு இந்த பவுல்ல டெசிகேட்டட் கோகனட் எடுத்து வச்சிருக்கேன் அது இதுல ஒன்னு அதிகமா ஒன்னு வேலை இல்ல மில்க் மேட் இங்க எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா வந்து மில்க் பவுடர் அது எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து ஏலக்காய் தூள் அப்புறம் பாதாம் பருப்பு அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இதுக்கு தேவையானது இல்ல இப்ப இங்க வந்து 200 கிராம் அளவுக்கு வந்து இங்க நான் வந்து டெசிகேட்டட் கோகனட் அது எடுத்து வச்சிருக்கேன் அதாவது மாய்சர் மாய்சர் போன தேங்காய் தூவல் அதுதான் இங்க அதாவது இதுல வந்து ஈரப்பதம் இருக்காது இது மாதிரி உங்களுக்கு கோகனட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட நல்லா இருக்கும் டேஸ்டா கொடுக்கும் அதுக்கு வந்து ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்முடைய மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க மில்க் பவுடர் இல்ல அப்படின்னாக்க கொஞ்சமா வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து பால் விட்டுக்கோங்க நல்லா டேஸ்டா இருக்கும் பாருங்க இப்ப வந்து நான் வந்து இந்த சின்ன ஸ்பூன்ல வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்திருக்கேன் மில்க் பவுடர் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட கொடுக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம மில்க் பவுடர் சேர்த்திருக்கேன் பாருங்க இது நல்லா வந்து நம்ம mix பண்ணிக்கலாம் இதுல கொஞ்சமா வந்து ஏலக்காய் தூள் அதுவும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் நல்ல ஒரு फ्लेவர கொடுக்கும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு இப்ப இதெல்லாம்மே நம்ம நல்லா mix பண்ணிக்குவோம் இதுல ஒண்ணும் அடுப்புல வெச்சி கிண்டற வேலை இல்ல எதுவுமே இல்ல ஃபாஸ்டா பண்ணி முடிச்சிரலாம் டேஸ்ட் செம அட்டகாசமா இருக்கும் உங்களுக்கு நீங்க ரவா லட்டு மோதிச்சூர் லட்டு அப்புறம் வந்து இந்த கோகனட் லட்டு இதெல்லாம்மே கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது நல்லா இருக்கும் நீங்க வீட்லயே செஞ்சு அசத்தலாம் இதுல வந்து ஒரு 150 கிராம் அதாவது 150 கிராம் வந்து மில்க் மேட் நான் வந்து சேர்த்துக்கிறேன் நானு இப்ப இந்த கோகனட் வந்து 200 கிராம்னா இது வந்து 150 கிராம் அது மாதிரி கொஞ்சம் இதை விட வந்து இது கம்மியா இருக்கணும் அது மாதிரி நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லட்டு பிடிக்க வரும் நல்லா நீங்க பத்துல அப்படின்னா கூட நீங்க மறுபடியும் அதாவது லட்டு பிடிச்சு பார்த்துட்டு மறுபடியும் கூட நீங்க இதுல சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கோங்க கொஞ்சம் mix பண்ணிட்டு நம்ம கையால கூட நீங்க கலந்து கொஞ்சம் வந்து நம்ம உதிரியா இருக்கு பிடிக்க வரல இப்ப இன்னும் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கலாம் போதும் கொஞ்சமா நான் கையில வந்து நல்லா வந்து நெய் தேய்ச்சிருக்கேன் நானு நல்லா வாசனையா இருக்கும் இதுல எல்லாம் போட தேவையில்லை கொஞ்சமா நம்ம கையில தேய்ச்சிட்டா போதும் இங்க பாருங்க நல்லா வந்து லட்டு பிடிக்க வருது பாருங்க இங்க பாருங்க இது மாதிரி வந்து நம்ம லட்டு பிடிச்சுக்கலாம் பாருங்க உங்களுக்கு ஈவனா வரணும்னா இது மாதிரி பண்ணிக்கோங்க இப்ப நம்ம அந்த டெசிகேட்டட் கோகனட் இருக்குல்ல அதுல அப்படியே இது மாதிரி வந்து அழகா வந்து
இது மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பரான கோகனட் லட்டு ரெடி சீக்கிரமா பண்ணிரலாம் இது மாதிரி வந்து நல்ல பரட்டி எடுத்துக்கோங்க இது மாதிரி எல்லா லட்டையும் நம்ம குடிச்சுக்கலாம் நம்மளுடைய லட்டு பூரா ரெடி ஆயிருச்சு குயிக்கா ஒரு 10 நிமிஷத்துல நம்ம சூப்பரான லட்டு கோகனட் லட்டு ரெடி பண்ணிரலாம் இப்போ இது மேல வந்து எப்படி நம்ம அலங்காரம் பண்ணனும் அப்படினா அந்த பாதாம் பிஸ்தா நட்ஸ் எல்லாம் வெச்சி இப்போ கிருஷ்ணருக்கு இது வந்து படைக்கலாம் அது இல்லாம இந்த ரக்ஷாபந்தன் தீபாவளி அது மாதிரி டைம் எல்லாம் வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸ்ல போட்டு உங்களுக்கு gift pack கூட நீங்க செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்வீட் கொடுக்கலாம் பாருங்க இது மாதிரி வெச்சிட்டு இது மேல அழகுக்காக அப்படியே வந்து ஒவ்வொரு பாதாம் வெச்சிருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ரிச்சா இருக்கும் ஸ்வீட்டும் நல்ல ரிச்சான ஸ்வீட்ஸ் தான் அதனால நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் இது மாதிரி வந்து நாம ஒரு கண்டெய்னர்ல போட்டு நீங்க மூடி ஃபிரிட்ஜ்ல வெச்சிரலாம் அதே மாதிரி நீங்க இது மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ்ல போட்டு கூட நீங்க இது மாதிரி வந்து பேக் பண்ணி அழகா வந்து யாருக்கனா gift கொடுக்கலாம் ஆனா நாளைக்கு வந்து கிருஷ்ணருக்கு தான் இது ரொம்ப சூப்பரா நம்ம வீட்டு கிருஷ்ணருக்கு ஒரு கோகனட் லட்டு ரெடி ஆயிருச்சு நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்து அசத்துங்க உங்க ஃபீட்பேக்லாம் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கறேன் फ्रेंड्स थैंक यू பை